ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனா வேக்சின் போடுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். இந்த வந்து ஃபஸ்ட்டு டோஸ் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் டோஸ் போடுறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் வீட்டில் இருந்து பஸ்ஸில் வந்தேன். ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் கிட்ட. நான் கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வேக்சின் போட்டேன். இந்த வேக்சின் போடணுன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ப்ரீ புக்கிங் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த டைம் ஸ்லாட்டில் நம்ம போகணுன்னா வேக்சின் போட்டு விட்ருவாங்க. ஸோ இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க வே பார்த்திங்கன்னா, பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஆப்போசிட் சைடில் நடந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஹப் கிட்ட வந்துட்டு வேக்சின் போடுறாங்க. கரெக்டாக கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலோட ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்குது இந்த வேக்சினேஷன் ஹப்பு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து நம்ம இமெயிலில் வந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இந்த வழியாக போயிட்டே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு வேக்சின் போடும்போது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் நான் க்யூவில் நின்னேன். இப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேக்சின் போட்டு வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் வந்து நம்ம சானிடைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுன்னு போயிட்டு வேக்சின் போடலாம். நான் வேக்சின் போடுறதுலாம் எடுக்கலை, மேபி அலௌட் இல்லையான்னு என்னன்னு தெரியல. நான் போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஏரியா. அங்கங்கே சேர் போட்டு கேபின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. இந்த சேரில் வந்து எல்லோரும் வேக்சின் போட்டு முடிச்சுட்டு உக்காந்துடுறாங்க. அவங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சா இல்லை நம்ம ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேக்சின் போடும்போதும் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ எதனா அலர்ஜிக் ரியாக்ஷன் எதனா இருக்கா, ஏதாச்சும் மெடிசன் எடுத்துக்கிட்டால் அலர்ஜியாக எல்லாமே கேட்டுட்டு தான் வேக்சின் போடுவாங்க. ஆனால் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே பாராசிட்டமால் போட்டுற சொல்லுவாங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா கையே கழட்டி வைக்கிற மாதிரி சரியான வலி வலிக்கும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா கையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண அளவுக்கு வலிச்சுது. 3 நாளாக கையே தூக்க முடியல. அதுக்கப்புறம் எந்த ஒரு சமையலும் பண்ண முடியல, பசங்களையும் டேக் கேர் பண்ண முடியல, ரொம்ப சஃபர் பண்ணேன். செகண்ட் வேக்சினுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, போடும்போதே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வேக்சினை விட ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், வீட்டுக்கு போன உடனே பாராசிட்டமால் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு போனோடனே நான் போட ஆரம்பிச்சிட்டேன் பாராசிட்டமாலை. இது பார்த்திங்கன்னா கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலோட ஆக்சுவல் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் யாரையுமே அலோவே பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு இந்த கொரோனாக்காக யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. வேக்சின் போட்டு முடிச்சிட்டோன்னே ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. நான் வந்து 2 ஸ்டிக்கர் வாங்கிட்டேன். ஒன்று என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஸ்டிக்கர் வாங்கிட்டேன். அதை வந்துட்டு நம்மளோட ஷர்ட்டில் ஒட்டி விட்ருவாங்க. ஸோ நம்ம வேக்சின் போட்டாச்சுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதான். எப்பயுமே இந்த கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் லான்ல வந்து கொஞ்ச நேரம் நல்லா படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம். அந்த இடத்துல நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் பஸ்ஸு வர வரைக்கும் அங்கே லான்ல வந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தாச்சு. இப்போ ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகே கைஸா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.